ஆவின் பால் பண்ணையில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படவில்லை என பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் தெரிவித்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணையில் விதிகளை மீறி குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தியதாகவும் அவர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்காததால் போராட்டம் நடந்ததாகவும் செய்திகள் வெளியானது. இந்நிலையில் சென்னை நந்தனம் ஆவின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் அம்பத்தூர் ஆவின் நிர்வாகத்தில் 50 குழந்தை தொழிலாளர்கள் இருப்பதாக வந்த செய்தி முற்றிலும் தவறானது என்று தெரிவித்தார். ஆனால் பிஞ்சு குழந்தைகள் பணியில் இருப்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதனால் ஆவேசமடைந்த அமைச்சர் மனு தங்கராஜ் நிர்வாக ரீதியாக இதுபோன்ற செய்திகள் வந்தால் அதன் உண்மை தன்மையை பத்திரிகையாளர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவித்து அடுத்தடுத்து கேள்வி கேட்க முயன்ற செய்தியாளர்களை நிறுத்த முயன்றார். இதையடுத்து ஆவின் பால் பண்ணையில் உள்ள 90 நாட்களுக்கான சிசிடிவி காட்சிகளை வெளியிட தயாரா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதை காதில் வாங்காத அமைச்சர் மனு தங்கராஜ் குழந்தை தொழிலாளர்கள் இல்லை என்பதற்கு ஆவினிடம் ஆதாரம் உள்ளது என்று மட்டும் தெரிவித்தார். ஆதாரம் இருந்தால் போலீசாரிடம் புகார் அளியுங்கள் என்று செய்தியாளர்களை மிரட்டியதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தம்பி நீங்க கேட்கக்கூடிய ஒரு ஜெனியூனிட்டி பாருங்க.